சட்டங்களாக ஆணியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் அது ஆண்களுக்கான வரலாற்றையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தன. இந்த போட்டோ அப்படிங்கிறது எதற்கு மாற்றாக வந்தது அப்படின்னு சொன்னா ஓவியத்திற்கு மாற்றாக வந்தது. ஆனால் ஓவியத்தில் பெருமளவு இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா பெண்களாக இருந்தது. ஆனா அந்த பெண்களுக்கான வெளியை மாற்றி அப்படியே அந்த போட்டோங்கிறது வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இந்த போட்டோ ஆண்களுக்கான வெளியாக மாறி என்னங்க எங்கேயாவது வந்து நம்ம பாட்டி தனியா வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து நம்ம போட்டோவை பார்த்துருக்கோமா? ஆனா தாத்தா கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கிற போட்டோக்களை நாம் வந்து பார்த்துருக்கோம். அப்போ எது ஒரு ஒரு நவீனம் யாருக்கானதாகிறது? இந்த 2000 ஆண்டுகளாக நிறை நிறை அப்படின்னு சொல்லி மனிதர்களினுடைய அடைந்து கிடக்கக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிறையினுடைய வெளிப்பாடுதான் வந்து இந்த புத்தனின் புனைப்பெயர் ஆந்தை. அப்ப 2000 ஆண்டுகால படைப்பு தமிழினுடைய ஆணிவேரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேராக தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து இருக்கிறார் என்பது இதை வாசித்த பிறகு நன்கு உணர முடிந்தது. தோழர்களே, கவிதைகளை படித்த போது நான் உணர்ந்தவற்றை, என்னை பாதித்தவற்றை உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரணம் பெரும் வழி, இது கவிதை. யானையனுடைய மரணத்தை பற்றி பேசுவது. ஒவ்வொருவரின் தலையிலும் துதிக்கை பதித்து ஆசீர்வதித்த போது பெரும் காட்டின் தவத்தையே தருகிறது. பசிக்காக நடந்து வருகையில் டயரின் தூண்டிலில் நெருப்பை அள்ளி வீசிய போது பெரும் காடே பேதலித்து போனது. இறந்து கிடந்த 1000 பொன்னை சொல்ல பயன்படுத்துறாரு பாருங்க. இறந்து கிடந்த 1000 பொன்னை மண்ணில் கிடத்தியதும் அதிர்ந்த காட்டில் மரண நரம்பை அரித்த மனித வாசத்தை ஓலமிட்டு எழுதியது வெளியில் தொங்கிய துதிக்கை. நண்பர்களே, அந்த யானை வந்து இறந்துருச்சு அடிபட்டு. அந்த யானையினுடைய துதிக்கை வந்து மனிதனுடைய வாசத்தை வந்து எழுதி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல வந்து இவர் வேற எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் ஒரு சாதாரண கவிஞராக இவர் இருந்திருப்பார். இவருடைய கவிதை ஒரு படைப்புல வந்து எது கவித்துவம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமாக மனித வாசத்தை ஓலமிட்டு எழுதியது வெளியே தெரிந்த துதிக்கை. அப்ப மற்ற கவிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யானை யானை அப்படியே நின்றுகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா காதை ஆட்டிக்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் துதிக்கையே சுத்திக்கிட்டே இருக்கும், துதிக்கையே சும்மாவே வைக்காது. இந்த ரெண்டு விஷயத்தை யானை ஐடியலா நினைத்து வச்சிருந்தா வந்து பாகன்களுக்கு தெரியும் யானைக்கு ஏதோ சிக்கல் அப்படின்னு சொல்லி. யானை துதிக்கையை சுற்றி கொண்டிருப்பதும் காது ஆட்டி கொண்டிருப்பதும் அதனுடைய இயற்கை. மற்ற கவிஞர்கள் எல்லாமே, நீங்க சங்க இலக்கிய கவிஞர்கள் இருந்து ஆண்டால் இருந்து யானையை பதியம் செய்த, யானையை பல்வேறு விதங்களில் பதிவு செய்த கவிஞர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யானை ஏதோ ஒன்றை வரைந்து கொண்டிருந்தது அப்படின்னு தான் எழுதி சொல்லியிருக்காங்க. இவர் முதன் முதலாக யானை துதிக்கை வந்து எழுதியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் எழுத்துன்னா என்ன? வரைதலுக்கும் எழுத்துக்குமான வரைதலினுடைய மற்றொரு வடிவம் எழுத்து. ஆனால் எழுத்து என்பது என்ன அப்படின்னா அது ஆதிக்கத்திற்கு எதிரானது. எந்த ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து ஆதிக்கத்திற்கு ஆதரவாக தொடக்கத்தில் இருந்ததோ, எந்த ஒரு எழுத்து எழுத்தை கற்றவர்களெல்லாம் மற்றவர்களை எல்லாம் தற்குறி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இருந்ததோ, ஒரு 100 ஆண்டு காலத்துல 150 ஆண்டு காலகட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய கல்வி முறை அப்படிங்கிறது அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்ததற்கு பிறகு, இன்னைக்கெல்லாம் வந்து வரலாறு தெரியாமல் பேசுறவங்க முக்கிய பதவிகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இயல்பா வந்து மாறிடுச்சு. கல்வி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, எல்லாத்துக்குமே கல்வி இருந்து ஒத்துக்கிறோம். ஆனால் அத்தனை பேரும் சமமாக இருந்து கற்கக்கூடிய ஒரு கல்வி அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு பிறகு தான் வந்து வந்ததுங்கிறத யாராலும் வரலாற்று ரீதியாக வந்து மறுக்கவே முடியாது. அப்ப எழுத்து அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஆதிக்கத்திற்கு எதிரான குறியீடாக வந்து அது வந்து மாறுது. அப்ப யானையினுடைய துதிக்கை வரைந்தது அப்படிங்கிறத தாண்டி இவர் எழுதியது, அந்த மனித வாசத்தை ஓலமிட்டு எழுதியது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா மனிதனுடைய அகங்காரத்திற்கும் மனிதனுடைய இயற்கைக்கு எதிரான போக்குக்கும் எதிராக இறந்த யானை அப்படிங்கிறது வந்து தன்னுடைய துதிக்கையின் வழியாக ஒரு செய்தியை, இல்லைன்னா ஆதிக்கத்திற்கு எதிரான செய்தியை சொல்லுகிறது அப்படிங்கிறத இந்த எழுதியது அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை மூலமாக இவர் பயன்படுத்தியதாக நான் வந்து நம்புகிறேன் தோழர்கள். அதே மாதிரி அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக தொடர்ந்து எல்லா கவிதைகளையுமே வந்து சொல்ல முடியும். காலத்தை தாங்கும் ஆணிகள் அப்படிங்கிற இந்த கவிதை ஒண்ணு கிடையாது. நம்முடைய வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திருப்போம், இன்றைய காலகட்டத்துல வந்து அத்தனை பேருமே போட்டோகிராஃபர்ஸ். யார் கையில எல்லாம் மொபைல் இருக்கோ, மொபைல் கையில் இல்லாத குழந்தைகளும் கூட வந்து இன்னைக்கு போட்டோகிராஃபர்ஸா வந்து மாறிட்டாங்க. ஆனா ஒரு 20 ஆண்டு காலகட்டத்திற்கு முன்னால் வந்து இப்படியான சூழல் வந்து கிடையாது.
இந்த போட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு காலகட்டம் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா வந்து போட்டோ ஸ்டுடியோவில் போய் நம்ம வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் கேமரா வந்து நம்மளே போட்டோ எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. இந்த போட்டோ ஸ்டுடியோவில் போய் போட்டோ எடுத்துட்டு வந்து என்ன பண்றது அப்படின்னா வீடுகளில் சட்டங்களாக மாட்டி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. கவிஞர் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன பிளாட் சிஸ்டம்ல அதனுடைய வகை வேறு. ஆனால் இன்னும் பழங்கால வீடுகளில் அது எந்த வகையான வீடுகளாக இருந்தாலும் சரி சட்டமிடப்பட்ட போட்டோக்களை நாம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்து கொண்டிருக்க முடியும். அந்த சட்டமிடப்பட்ட போட்டோக்குள்ள யார் இருப்பாங்க, எப்படி இருக்கும், இவர் வந்து சொல்றார், சுவர் சட்டங்களில் அறையப்படும் ஆணிகள் நினைவுகளை தாங்கும். இப்போ போட்டோங்கிறத வந்து இவர் ஆணிகள் இருந்து எடுக்கிறார். பாட்டன் பூட்டன் தாத்தா வாழ்ந்த வரலாறு பேசும், ஆச்சி பாட்டி பூட்டியின் தோடுகள் வளர்ந்து தந்தட்டியான கதைகளை நிரப்பியபடியே இருக்கும், நிரப்பியே இருக்கும். சுவர்களில் நிழற்படங்களோடு மான் கொம்புகளும் நரிப்பள்ளும் கூட அழகு செய்யும். சுதந்திரத்திற்காக காந்தியோடு இருந்த பூட்டன் என்னிடம் பேசுகிறார், ஐஎன்ஏவில் கேப்டனாக இருந்த தாத்தா இப்போதும் கம்பீரமாகவே இருக்கிறார், நிழற்படத்தில் குறிக்கப்பட்ட எண்களால் வருடத்தை நினைவு செய்யலாம், ஆணிகள் சுவரில் காலத்தை பதிவு செய்கிறது, காலத்தை அழித்துவிட்டு ஆணியை அப்புறப்படுத்த முடியாது, ஆணிகள் வரலாற்றை தாங்கும் வரம் பெற்றவை. அப்போ ஒவ்வொரு ஆணியும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வரலாற்றை தாங்கும் வரம் பெற்றவையாக இவர் வந்து குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இந்த போட்டோ அப்படிங்கிறது வந்து நவீன தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று. நம்மளுக்கு தெரியும் நவீன தொழில்நுட்பம் யாருக்கானது, நவீனம் யாருக்கானது, இந்த கேள்வி வந்து நாம் தொடர்ந்து வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போட்டோ அப்படிங்கிற நவீனம் அது கலையாக மாறி இன்னைக்கு எந்தெந்த வடிவத்தில் இருக்கலாம், ஆனால் சட்டங்களாக ஆணியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் அது ஆண்களுக்கான வரலாற்றையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தன. இந்த போட்டோ அப்படிங்கிறது எதற்கு மாற்றாக வந்தது அப்படின்னு சொன்னா ஓவியத்திற்கு மாற்றாக வந்தது, ஓவியத்தினுடைய மாற்று வடிவமாக இந்த போட்டோ அப்படிங்கிறது வந்தது. அப்ப ஓவியம் அப்படிங்கிறது அதனுடைய அதை வரைந்தவர்கள் யாராக இருக்கலாம், வரைந்த தன்மை என்னவாக வேணா இருக்கலாம், ஆனால் ஓவியத்தில் பெருமளவு இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா பெண்களாக இருந்தது, பெண்களுக்கான வெளியாக இருந்தது. ஆனால் அதிலும் நாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறோம், பெண்களை எவ்வாறு அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த பெண்களுக்கான வெளியை மாற்றி அப்படியே அந்த போட்டோங்கிறது வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இந்த போட்டோ ஆண்களுக்கான வெளியாக மாறியது. நீங்க தோழர் வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க நிறைய பேர், ஏன்னா போட்டோகிராஃபர் அப்படிங்கிற அந்த பிம்பமே அது யாருக்கான பிம்பமாக மாறிவிட்டது, ஆண்களுக்கான பிம்பமாக. நவீனம் யாருக்கானது, இதை தாண்டி இந்த போட்டோல இருந்தவங்கெல்லாம் யாரு, போட்டோல உட்கார்ந்துட்டு இருந்தவங்கெல்லாம் யாரு, குடும்ப படங்கள்ல நம்ம எல்லாம் அரை ட்ரௌசர் போட்டு சமணங்கால் போட்டு இருக்கக்கூடிய அந்த படங்களை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல புகைப்படங்கள் நம்ம பார்த்த வந்து பார்த்தோம்னா எல்லாம் பெரிய பெரிய மீசை வச்சுக்கொண்டு டர்பனோடு இருக்கக்கூடிய மகாராஜாக்கள், இல்ல அவர்கள் வேட்டையாடிய பொருட்களோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் சரி தாத்தாவோடு வந்து தாத்தா அமர்ந்து கொண்டிருக்க பக்கத்தில் அவருடைய தோளில் தொட்டியபடி இருக்கக்கூடிய பாட்டிகள் இருக்கக்கூடிய போட்டோக்கள், என்னங்க எங்கேயாவது வந்து நம்ம பாட்டி தனியா வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து நம்ம போட்டோவை பார்த்துருக்கிறோமா, ஆனா தாத்தா கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கிற போட்டோக்களை நாம் வந்து பார்த்துருக்கிறோம். அப்போ எது ஒரு ஒரு நவீனம் யாருக்கானதாகிறது, அப்ப இவருடைய இந்த காலத்தை தாங்கும் ஆணிகள் இந்த கவிதையை படிக்கும் போது நமக்கு பல உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. எங்க கூட்டிட்டு போகுது போட்டோகிராஃபியினுடைய ஹிஸ்டரி, கூட்டு போகுது இந்த போட்டோகிராஃபினா என்னங்கிற ஒரு கேள்வி இன்னும் வந்து வைக்கிறது. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு அந்த கணத்திலிருந்து நம்மை வந்து எவ்வாறு வந்து கூட்டி செல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்து வந்து இவருடைய ஒட்டுமொத்த கவிதைகளை அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூன்று விஷயங்களை வந்து அடிப்படையாக வந்து பார்க்க முடியும். ஜின் அவரை வந்து ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டார், ஒன்று பழமை, இன்னொன்று வேப்பமரம், இன்னொன்று யானை. இந்த மூணு விஷயம் வந்து இவருடைய படைப்புகளை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். தோழர்களே, இப்போ ஒரு கேள்வி வருது, பழமையை பேசுவது அப்படிங்கிறது என்ன? இவர் வந்து அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிராமத்தில் இருந்தவர். தோழர்களே, சிறுகதைகள் வட்டார வடிவத்தில் உண்டு, தமிழில் நாவல்களும் வட்டார வடிவத்தில் உண்டு, ஆனால் கவிதைகள் வட்டார வடிவத்தில் உண்டா என்கின்ற நீங்கள் கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதிலாக முத்தமிழ் புனர்பெயர் ஆந்தை கவிதை உங்களுக்கு இந்த கவிதை தொகுப்பு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது அந்த வட்டாரத்தன்மையை வந்து தன்னுள் அடக்கி இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இன்றைய தமிழ் சூழல்ல, அதுவும் கல்விப்புல சூழல்ல, எந்த ஆய்வு அப்படிங்கிறது மிக அருகிவிட்டது, மிக குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னா புதுக்கவிதையை பற்றிய ஆய்வுகள். அப்ப எது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா
நாவலை பற்றிய ஆய்வுகள் இதுதான் வந்து நடக்குது. நாவலை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து புதுக்கவிதையை பற்றிய ஆய்வுகள் மிக மிக அருகி போன காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. வாசிப்பது தொடர் அரவிந்தன் வந்து மிகச்சரியாக சொன்னார், நாவல் படிப்பதற்கு வந்து மிக எளிமையாக இருக்கிறது, நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. ஆனால் ஒன்று இதில் மிகப்பெரிய முரண் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் நாவல் ஆசிரியர்கள் அதிகமாக, கவிதை ஆசிரியர்கள் அதிகமாக, கவிதை படைப்பாளி தான் மிக அதிகம். தடுக்கி விட்ட இடங்கள்ல நீங்க காலில் யார் காலையாவது விழுந்தா நிச்சயமாக 10 பேர்ல 8 பேர் கவிஞர்களாக இருப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தங்களது உள்ளத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த நிறைன்னு சொன்னதுல அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாங்கு வந்து கவிதைக்கு இருக்கிற காரணத்தினால அத்தனை பேரையும் கவரக்கூடிய ஒன்று இன்றைக்கு ஆய்வு புலத்துக்குள் இல்லை. ஆய்வு புலத்திற்குள் வந்தால் இந்த புதுக்கவிதைகளை ஆய்வு செய்வார்களே ஆனால் திருமாவளவன் போன்றிருக்கக்கூடிய பல தோழர்களினுடைய கவிதையில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் பற்றிய செய்திகள் இன்னும் வந்து வெளிவரும் என்று நான் வந்து நம்புகிறேன். இவர் ஏன் வந்து பழமையை வந்து போற்றுகிறார்? அப்ப பழமையை போற்றுதல் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து தோழர்கள்லாம் தொடர்ந்து எழுதிட்டு தான் வந்து இருக்கீங்க. மெய்யழகன் திரைப்படத்திலிருந்து எல்லா திரைப்படத்தை பற்றிய பார்வை இந்த சமூகத்துக்கு என்னவாக இருக்கிறது? பழமையை போற்றுவதாக இருக்கிறது. நாஸ்டாலஜிக்கல் மெமரிஸ் கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனால் இந்த நாஸ்ட்ராலஜிக்கல் மெமரிஸ் நமக்கு தரக்கூடியது என்னவாக இருக்கிறது? மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நவீனம் உருவாக்கிய மற்றொரு குழந்தை நகரங்கள். நான் சொன்னேன்ல, சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்து தொடங்கினேன். சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய முரண் என்ன அப்படின்னு சொன்னால், அலைகுடிகளுக்கும் நிலைகுடிகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய முரண். சங்க இலக்கியம் முழுக்கவே அதுதான் அடிப்படையில். பாணர்கள், விரலியர்கள், கூத்தர்கள் அப்படிங்கிறவங்க முழுக்க அலைகுடிகள். நிலைகுடிகள் வேளாண்மை செய்து ஒரு இடத்துல தங்கி அந்த குடிகள் வேளிர்களாக மாறுகிறார்கள். அரசு உருவாகிறது, பேரரசு உருவாகிறது. நாங்கள் வந்து இருக்க தேவையில்லை, நாங்கள் ஆதிகால மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இயற்கைக்கு முரணான ஒரு வாழ்க்கையை புறந்தள்ளி தொடர்ந்து இயற்கையோடு இயைந்து அலைகுடிகளாக வாழ்ந்த மனிதர்கள் அலைகுடி மனிதர்கள். அந்த அலைகுடி மனிதர்களினுடைய வாழ்க்கையை சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சங்க இலக்கிய காலகட்டத்திற்கு அடுத்த காலகட்டம் சிலப்பதிகாரத்திலேயே இந்த அலைகுடிகளை விட நிலைகுடிகள் பெருமை மிக்கவர்களாக மாறினார்கள். சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல பேசும்போது அவர் வந்து பேசுவார், பதியலு அறியா பயன்களும் ஊதூர். புகார் நகரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ஊரை விட்டு வெளியே ஒருத்தருமே போயிருக்காத சிறப்பு வாய்ந்தது. அப்படின்னா என்னன்னா, அந்த ஊர்லயே எல்லாமே கிடைக்குது, அந்த ஊருக்குள்ள இருந்தே வாழ்றதான் அந்த ஊருக்கு சிறப்பு. 15 கிழக்கு கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் 10 கொடுத்தும் 10 வாழ்வது சிறப்பு. உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னா, என்னவா இருந்தாலும் சொந்த ஊர்ல வாழுங்க அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, வந்து அலைகுடிகளிலிருந்து நாம் நிலைகுடியாக மாறியதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய முரண். கிட்டத்தட்ட அந்த 1800 வருஷத்துல என்னவா மாறிட்டோம் அப்படின்னா, அலைகுடிகளாக சொந்த ஊரில் வாழ்வது சிறப்பு என்கின்ற எண்ணத்துல நாம் தொடர்ந்தான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, தன்னுடைய நிலத்திலிருந்து மனிதன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த புலம்பெயர்வதில் மிக முக்கியமான காரணம் பொருள் தேடல். சங்க இலக்கியத்திலிருந்து சொல்லுது, பிரிவு காரணம் என்ன? பொருள் தேடுவது. கல்வி நிறைய காரணங்கள், பொருள் தேடல் அப்படிங்கிறது ஒரு காரணம். சரி, பொருள் தேடிட்டு அங்கெல்லாம் திரும்பி வந்துட்டோம். இங்க என்னன்னா, பொருள் தேடி கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு சென்று அங்கேயே நம்ம வந்து செட்டில் ஆகிறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நகரத்துல செட்டில் ஆன மனிதர்களுக்கு கிராமம் அப்படிங்கிறது ஒரு நாஸ்டாலஜிக்கல் மெமரியாக தொடர்ந்து இருக்கிறது. கிராமங்களை பற்றி பேசுவது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. தன்னுடைய அந்த நகரம் சார்ந்த வாழ்க்கையில இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கும்போது தன்னுடைய சொந்த ஊரை நினைத்து பார்ப்பது என்கின்ற அந்த கணம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா எல்லாருக்குமே அது வந்து அப்படி தோணுமா? மெய்யழகன்கள் போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னா, மற்ற இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்த சாதிய கொடுமையிலிருந்து விடுபட்டு சென்று நகரத்தில் சக மனிதனோடு மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிற ஒருத்தனுக்கு, கிராமத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் வந்து விட்டுவிட்டு வாழ வழி இல்லை, இந்த இடத்துல இருந்தா வழி இல்லை, விவசாயம் போய்த்து போயிடுச்சு, எல்லாமே போய்த்து போச்சு, பண்ணை அடிமையாக இனிமேல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நகரத்திலிருந்து நகரத்துக்கு வந்த அந்த தொழிலாளர் தோழருக்கு கிராமங்கிறது நாஸ்டாலஜிக்கல் மெமரியா இருக்குமா? யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். அப்ப எதை நாம் வந்து புனைவாக வந்து சொல்லுகிறோம்? அப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த வேம்பும் கிராமமும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது இயற்கையோடு இயந்த வாழ்வாக இருக்கிறது. கிராமத்தினுடைய பழமையை நினைத்து பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாழ்வை இங்க வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பதிவு செய்யவில்லை. அது சக மனிதனோடு மனிதனாக வாழக்கூடிய இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, அதை பற்றி பேசக்கூடிய வாழ்க்கையாக வந்து இவர் வந்து தன்னுடைய கவிதைகளை வந்து பதிவு செய்திருக்கிறார். அதற்கு உதாரணமாக
ஒரு முக்கியமான கவிதையை வந்து நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் தோழர்களே. நூற்றாண்டை வரையும் கதை. தங்கசாமி தாத்தா அகமகளின் தூங்குவதற்காக இரவில் கதை சொல்லுவார். தாத்தா கதை சொல்றார். கோடை காலத்துல என தொடங்கி மரத்திற்கு வந்தார். கதை கேட்டு அப்படியே தூங்கிவிட்டான் அகமகளன். அடுத்த நாள் இந்த கதையை வச்சுக்கிட்டு பேரன் வந்து ஓவியம் வரைய தொடங்குறான். மறுநாள் தனது அக்கா அசோகா வைத்திருந்த சார்ட் பேப்பரில் வற்றிய குளம் வரைந்தான். குளக்கரையின் மேல் பட்டுப்போன மரமாக ஆலமரத்தை ஓவியமாக்கினான். ஆங்காங்கே காக்கை குருவிகள் உட்கார்ந்திருப்பது போன்று வரைந்து முடித்தான். அன்று இரவு தாத்தாவிடம் தான் வரைந்த ஓவியத்தை காண்பித்ததும் அழுதே விட்டார். ஏன்னா இவர் முதல் நாள் சொன்ன கதையைத்தான் வந்து அவன் வந்து வரைஞ்சிருக்கான். ஊரில் வச்சு போன குளம் மற்றும் இருக்கக்கூடியது எல்லாமே இதோட முடிச்சிட்டாருன்னா இவர் நார்மல். ஆனால் எங்கே இவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கவிதை அடுத்த மூன்று வரிகளில் வந்து தன்னுடைய முத்தாய்ப்பான கிரீடத்தை வைக்கிறது. நேற்று கதை சொல்லும்போது வந்து வச்சிய குளங்களை பற்றியும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இப்போதாவது வந்து இருக்கக்கூடிய பறவைகளை பற்றியுமே சொன்ன தாத்தா இன்னைக்கு பேரன் வரைந்திருக்கிற ஓவியத்தை பார்த்து இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காக்கை குருவிகளுக்காக வசந்த கால கதை ஒன்று சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு ராத்திரி அவர் சொல்ற கதை என்ன அப்படின்னா, ஏற்கனவே பட்டுப்போன அந்த மரத்தை பற்றியும் வச்சிய குலத்தை பற்றியுமான கதை அல்ல. என்ன கதை அப்படின்னா, காக்கை குருவிகளுக்காக வசந்த கால கதை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். அப்ப நாஸ்ட்ராலஜிக்கல் மெமரியை பத்தி மட்டும் பேசுறதல்ல, தன்னுடைய கனவு என்ன, தன்னுடைய ஊர் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஊரினுடைய வளம் எப்படி இருக்கணும், இந்த வளம் யாருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னா, அதான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்றானே பாரதி, எல்லாமே வந்து வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு வள்ளலார். இதுதான் வந்து நாஸ்ட்ராலஜிகள் தமிழர்களினுடைய, இல்லைன்னா நம்முடைய பண்பாட்டினுடைய நாஸ்ட்ராலஜி எங்க இருக்குன்னா, சக மனிதர்களுக்கான நாஸ்ட்ராலஜி. அப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய நாஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்ன இருக்குது எப்படின்னா, சக மனிதர்களினுடைய அவர்கள் வாழ்வுக்கான நாஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்படி வந்து ஒவ்வொரு கவிதையுமே வந்து சொல்லிட்டு வந்து போக முடியும். இதை தாண்டி ரொம்ப அழகு மிகுந்த கவிதை ஒன்று, மகள் சுடும் தோசையின் அழகை சாளரம் வழி தரிசித்து தன்னையே வட்டமாக்குகிறது நிலா. இந்த நிலா எட்டி பார்த்து தன்னையே பல விஷயங்கள் இதில் வந்து பேச முடியும். நிலா தன்னை வட்டமாக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன, குழந்தை சுடுற தோசை எப்படிங்க இருக்கும், அது எப்படி வரும்ன்றதுல இருக்குல்ல. ஆனா இங்க வந்து தன்னையே அழகாக்கிக் கொள்கிறது நிலா அப்படின்னு சொல்றது இல்லை. அழகு என்றால் என்ன, அழகுங்கிற கான்செப்ட், எல்லாவற்றையும் பேச வேண்டிய ஒரு கவிதையாக இந்த கவிதை அப்படிங்கிறது இருப்பதாக வந்து கருதுகிறேன். நிறைய வந்து சொன்னாலும் நண்பர்களே, இந்த கவிதையினுடைய தலைப்பு இருக்கு பாருங்க, புத்தனின் புனைப்பெயர் ஆந்தை. வழக்கமாக தமிழ் இலக்கியத்துல தமிழ் புத்தக உலகினுடைய மரபு என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றினுடைய தொகுப்பு கவிதையினுடைய கவிதை புத்தகத்தினுடைய தலைப்பாக இருக்கும். அது சிறுகதையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்தி, புத்தனின் புனைப்பெயர் ஆந்தை என்ற இந்த தலைப்பில் எந்த கவிதையும் இந்த புத்தகத்தில் கிடையாது. அப்ப ஏன் வந்து இதை வந்து வைக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான கேள்வி. அது தேடணும்னா வந்து தோழர் திருமாவேளன் வந்து இதுக்கு ஒரு அணிந்துரை வந்து கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான திருமாவேளன் வந்து ஒரு கதையோடு தொடங்குகிறார். இவர் யார், ஆந்தை, எப்படிப்பட்ட ஆந்தை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆந்தை வந்து ஒரு மரப்பூந்திலிருந்து அலறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மரப்பூந்து எப்படின்னா, பக்கத்துல வந்து அந்த சாவடி ஒரு அரங்கம், அந்த மரத்து கீழே இருக்கக்கூடியவங்க பேசுறது சொல்றது எல்லாத்தையும் கேட்டு இந்த ஆந்தை அலறிக்கிட்டே இருக்கு. அப்ப அங்க வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா, ஒரு முனிவர் போலன்னு நினைக்கிறார் அந்த கதையில வந்து சொல்றது. அந்த முனிவர் சொன்னார், நீ ஏன் அலறிக்கிட்டே இருக்கிற, மத்தவங்க என்ன பண்ணாலும் நீ ஏன் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ மௌனமாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அந்த மகான் வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆந்தை வந்து மௌனமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வந்து இருக்கிறது. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மகான் மறுபடியும் வர்றாரு. இந்த ஆந்தை இப்போ சத்தம் போடவே இல்லை. ஓராண்டுக்கு முன்பு பார்த்த ஆந்தை போலவே அது இல்லை. முகத்தில் அதிக தெளிவோடு இருந்தது ஆந்தை. உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீ ஞானம் பெற்று விட்டா என்றார் மகான். ஆமாம் என்று தலையாட்டியது ஆந்தை. அந்த ஆந்தையோடு இவரை வந்து திருமாவேளன் வந்து ஒப்பிடுகிறார். நண்பர்களே, மன்னிக்கவும், நான் இந்த இடத்துல முரண்படுகிறேன். நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து மௌனமாக இருக்கக்கூடிய ஆந்தையாக இவர் இல்லை. அதான்
நம்முடைய சமூகம் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, அத்தனையும் பார்த்து அமைதியா இருந்துக்கோ, தியானம் பண்ணு, முகத்துல தேஜஸ் வரும், நீ வந்து உலகத்தினுடைய எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுதுல்ல. இவர் சொல்லுகிற அமைதி அப்படிங்கிறது அது இல்லை. இந்த ஆந்தை தொடர்ந்து அலறி கொண்டே இருக்கிறது. சனாதனத்திற்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக, இந்த மனிதர்களுடைய தாழ்வு நிலைக்கு எதிராக இந்த ஆந்தை புத்தனை போல தொடர்ந்து அலறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு குறியீடை போல புத்தனின் புனைப்பெயர் ஆந்தை என்று வைத்திருக்கிறார்கள் என்று கூட தோன்றுகிறது. இந்த நூலை அனைவரும் வாசிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.